2011 ஆண்டு WWEயோட ரெசில்மேனியா 23ல பேட்டில்ஸ் ஆஃப் பில்லியனரி அப்படிங்கிற ஒரு ரவுண்ட் நடைபெற்றுட்டு இருந்துச்சு. அந்த ரவுண்டில் பாபி லாஸ்லியை தன்னோட ஆளாக களமிறக்கினார் டொனால்ட் ட்ரம்ப். ஒமேகாவா தன்னோட ஆளாக களமிறக்கினார் மெக்மோகன். நடந்துக்கிட்டு இருந்த போட்டியில் நடுவராக இருந்தவர் தான் ஷேன் மெக்மோகன். பாபி லாஸ்லியை ஒமேகா அடித்து வீழ்த்தி துவம்சம் பண்ணுறாரு. ஒமேகா தோற்றும் போகிறாரு. உடனே போட்டியினுடைய இறுதி நேரத்தில் உள்ள நுழையிற ஸ்டோன் கோல்டு ரெஃப்ரி ஷேன் மெக்மோகனை ஒரே பொடா போடுறாரு. தன்னோட ஆளுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ட்ரம்ப் நேரடியாக போய் மெக்மோகனை தாக்குறாரு. கொஞ்ச நேரத்தில் எழுந்த பாபி லாஸ்லி மெக்மோகனோட ஆள் ஒமேகாவை மீண்டும் தாக்குறாரு. விழுந்துடுறாரு ஒமேகா. ஜெயிச்சிடறாரு ட்ரம்ப்போட ஆள் பாபி லாஸ்லி. இறுதியில் இந்த வின்ஸ் மெக்மோகனை மேடையில் அமர வச்சு ஸ்டோன் கோல்டு, ட்ரம்ப், பாபி லாஸ்லி எல்லோரும் சேர்ந்து அவருக்கு மொட்டை அடிக்கிறாங்க. இந்த நிகழ்வை 9 வருடத்திற்கு முன்னால் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை இப்போ சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. இருக்குது, ஒரு காரணம் இருக்கு. இப்படி தான் மொட்டை அடிச்ச மெக்மோகனை தான் தன்னோட பொருளாதார ஆலோசகராக நியமனம் செஞ்சிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். அதனால தான் வின்ஸ் மெக்மோகனை பற்றி இந்த ஓப்பனிங்கை உங்களுக்கு சொன்னேன். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை மீண்டும் பழைய பாதைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பல விதமான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறார். அந்த வகையில் அமெரிக்கா முழுக்க பிரபலமான ஒரு தொழிலதிபராக இருக்கக்கூடிய வின்ஸ் மெக்மோகன் என்பவரை பொருளாதார ஆலோசகராக நியமனம் செஞ்சிருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். இந்த வின்ஸ் மெக்மோகன் அவர்கள் திடீரென்று முளைச்ச ஆள் கிடையாது. WWE எனப்படக்கூடிய பிரபல குத்துச்சண்டை பொழுதுபோக்கு நிறுவனத்தின் நிறுவனர் இவர் தான், சேர்மேன் இவர் தான். சிறந்த வர்ணனையாளர், பட தயாரிப்பாளர், நடிகர் மற்றும் பகுதியினர் குத்துச்சண்டை வீரர் அப்படின்னு பல முகங்கள் இவருக்கு இருக்கு. 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி வடக்கு கரோலினா பகுதியில் பிறந்தார் வின்ஸ் கெனடி மெக்மோகன். இவரோட தாத்தா ஜெஸ், இவருமே இந்த விளையாட்டை ஊக்கப்படுத்தினவர் தான். இவரோட அப்பா வின்சென்ட் மெக்மோகன், இவரும் இந்த WWE முழு முதல் வேலையாக உட்காந்து ப்ரொமோட் பண்ணார். தன் தந்தையினுடைய பணியை அப்படியே தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறாரு இன்றைய வின்ஸ் மெக்மோகன். கிட்டத்தட்ட தன்னோட குடும்பத்தில் 3ஆம் தலைமுறையாக இந்த விளையாட்டை கொண்டு போய்கிட்டு இருக்காரு. 2 முறை உலக சாம்பியன்ஷிப் பட்டமும், 1999ஆம் ஆண்டு WWF சாம்பியன்ஷிப் பட்டமும், அதே போல் 1999ஆம் ஆண்டு ராயல் ரம்பிளில் வெற்றியும் பெற்றவர் ஆவார். இவர் லிண்டா மெக்மோகன் அப்படிங்கிற ஒரு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்களுக்கு ஷேன் மெக்மோகன் அப்படிங்கிற ஒரு மகனும், ஸ்டீஃபன் மெக்மோகன் அப்படிங்கிற ஒரு பெண்ணும் இருக்காங்க. ஸ்டீஃபன் மெக்மோகன் அவங்களுக்கு தான் ட்ரிபிள் எச் திருமணம் செஞ்சு கொடுத்தாரு. ட்ரிபிள் எச்சும் பிரபல WWE சாம்பியன்ஷிப் வென்றவர் தான். இவரை தான் தன்னுடைய மருமகன் ஆக்கிக்கிட்டாரு வின்ஸ் மெக்மோகன். இப்படிப்பட்ட பின்பலம் கொண்ட வின்ஸ் மெக்மோகனை பொருளாதார ஆலோசகராக நியமனம் செய்தமைக்கு வேறு காரணம் இல்லை. இவர் ஒரு பிரபல அமெரிக்க தொழிலதிபர் அப்படிங்கிறதுனாலையும், ஏற்கனவே அதிபர் ட்ரம்ப்புக்கு நெருக்கமானவர் என்பதாலும், குடியரசுக் கட்சியினுடைய தீவிர செயல்பாட்டாளர் என்பதாலும் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிகிறது. மெக்மோகன் விளையாட்டு, விவசாயம், பேங்கிங், தகவல் தொழில்நுட்பம் அப்படின்னு தொடர்பு இல்லாத துறைகளே இவர் கிடையாதுன்னு சொல்லலாம். அதனால தான் இவரை கிரேட் அமெரிக்கன் எக்கனாமிக்கல் இண்டஸ்ட்ரி குரூப்போட உறுப்பினராகவும் சேர்த்துருக்கிறாரு ட்ரம்ப். மேலும் இவரோட மனைவி, மகன், மகள், மருமகன் எல்லோருமே இந்த WWEல மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்காங்க. பிஸ்னஸ் பர்சனாகவும் இருக்கிறாங்க. கொரோனாவால் அமெரிக்காவே ஸ்தம்பிச்சு இருக்கக்கூடிய இந்த நிலையில் ஒரு சில தொழில்களை மட்டுமே முக்கிய தொழிலாகவும் வணிக ரீதியாக இது போன்ற இக்கட்டான நேரங்களில் செயல்படலாம் அப்படின்ற ஒரு பட்டியலின் கீழே WWE இடம்பெற்றதே இவருடைய இந்த நியமனத்துக்கு காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி இன்னுமே டீப்பாக பேசின ட்ரம்ப் அவர்கள், 14 வயசு பையன் பார்க்கக்கூடிய அந்த பேஸ்பால் கேமை பார்த்து போர் அடிச்சு போச்சுங்க. இந்த இக்கட்டான நேரத்தில் விளையாட்டோட முக்கியத்துவத்தை நம்ம அனைவருமே உணரணும் அப்படின்னு தெரிவித்தார். மெக்மோகன் மட்டுமின்றி இன்னும் பல பிரபல தொழிலதிபர்களையும் அவர் இந்த பொருளாதார மீட்பு அணி இடம்பெற செஞ்சிருக்கிறாரு. அதில் அமேசானோட நிறுவனர் ஜெஃப் பெசோஸ், டெஸ்லாவோட ஓனர் எலான் மாஸ்க், ஆப்பிளோட CEO டிம் குக் மற்றும் ஃபேஸ்புக்கோட நிறுவனர் மார்க் சுகர்பர்க் ஆகியோரும் அடங்குவாங்க. இப்படி அனைவருமே இணைஞ்சு வெள்ளை மாலையோடு சேர்ந்து நாட்டை முன்னேற்ற தங்களால் முடிந்த ஆலோசனைகள் மற்றும் செயல்களை செய்து மீண்டும் அமெரிக்க பொருளாதாரத்தை உயர்த்தணும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்.